சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் அவர்களுடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நடிகர் விவேக்குடைய மகள் அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுதுருக்காங்க. அவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகரான நடிகர் விவேக் உடைய திடீர் மறைவானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையும் தமிழக ரசிகர்களையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேர் நடிகர் விவேக் உடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்போ நடிகர் விவேக் உடைய மறைவால அவங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்கிக்க முடியாத சோகத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவருடைய மறைவுல இருந்து மீண்டு வர முடியாம அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரொம்பவே கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகர் விவேக் அவர்களுடைய மகள் தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுதுருக்காங்க. அவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய அப்பா தன் கிட்ட ரொம்பவே பாசமாவும் அன்பாவும் இருந்ததாகவும், ஆனா நான் இது வரைக்கும் என்னுடைய அப்பா கிட்ட பாசமா நடந்துகிட்டதே இல்ல, குறிப்பா நான் எங்க வெளியே போனாலும் என்னுடைய அப்பா உடனே எனக்கு கால் பண்ணி நலம் விசாரிப்பாரு, அதே மாதிரி அவர் ஷூட்டிங்கு போனப்போ நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட கால் பண்ணதே இல்ல, இன்னும் சொல்ல போனா அவர் சாப்பிட்டாரா எங்க இருக்காரு அப்படின்றத பத்தி ஒரு முறை கூட நான் பாசமா எதுவுமே கேட்டதில்லை. அது மட்டும் இல்லாம அப்பா என்கிட்ட ரொம்பவே பாசமா இருந்தாரு, ஆனா நான் அதுக்கு அவர்கிட்ட அப்படியே ஆப்போசிட்டா தான் இது வரைக்கும் நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிருக்காங்க. மேலும் தன்னுடைய அப்பா இப்போ தான் கிட்ட இல்ல அப்படிங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரியும், அப்பா என் கூட இருக்கும்போது அவர்கிட்ட நான் பாசமா நடந்துக்காம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு இப்போதான் புரியுது, நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண் கலங்கி அழுதுருக்காங்க. கடைசியா நடிகர் விவேக் உடைய மகள் அவர்கள் தன்னுடைய அப்பாவை இப்ப நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும், எல்லாருமே உங்களோட அப்பாவை கூட இருக்கும் போதே நல்லபடியா பாசமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சோகமா கேட்டிருக்காங்க. சோ இப்போ நடிகர் விவேக் உடைய மகள் அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சோகமா சொல்லியிருக்க இந்த சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் விவேக் உடைய மகள் அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண் கலங்கி அழுதுருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.